ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஹெச்க்கு என்ன உச்சரிப்பு நம்ம கொடுக்கணும், ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா எப்படி உச்சரிப்பு இருக்கும், மிடில்ல வந்தா எப்படி உச்சரிப்பு இருக்கும் அப்படின்றதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பிஹெச் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க எஃப், அதாவது எஃப் எழுத்துக்கு என்ன சவுண்டு கொடுப்போமோ அந்த சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து கான்சனன்ட் டைகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இஃப் இஃப் எஃப்க்கு சவுண்ட் என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்ற சவுண்டு கொடுப்போம். சேம் அதே சவுண்டை தான் இந்த பிஹெச்சுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பாருங்க. இதை எப்படி படிப்போம்னா இஃப் ஓ ஃபோன், இஃப் ஓ ஃபோ ஃபோன் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி நே இஃப் நெஃப் ஃபியூ நெஃப்யூ அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஃபோ நீ எக்ஸ் ஃபோனிக்ஸ், இதை எப்படி படிப்பீங்க இஸ் ஃபு இஸ் இஃப் ஸ்பியர் இஃப் இஃபி அப்போ ஸ்பியர் இஸ் ஃபியர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி பாருங்க ஃபென்டாம் இஃப் ஏ ஃபே என் டாம், இங்க வந்து எஃபோட உச்சரிப்பு தான் நம்ம கொடுப்போம். அப்போ ஃபென்டாம் ஃபி இஃப் இஃபி ஃபிசிக்ஸ், இங்க வைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ உச்சரிப்பு வரும், அப்ப இஃப் ஐ ஃபையா மாறிடும், அப்போ ஃபிசிக்ஸ். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம் ஃபா ஃபார் மசி ஃபார்மசி ஆர்ஃபன். ஸோ இந்த வார்த்தையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து வருது, அப்போ ஆர்ஃபன் ஆர்ஃபன். கிரா எஃப் கிராஃப் எஃப் சவுண்டு. டொல் இட்டு ஓ டோல் டொல்ஃபின் டொல்ஃபின். மோர் ஃபைன் எம் ஓ மோர் மோர் ஃபைன் மோர் ஃபைன். டெலி ஃபோ அண்ட் டெலிஃபோன் டிக் அதே மாதிரி பாருங்க மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன். அப்போ பிஹெச்க்கு நம்ம எஃப் அப்படின்ற உச்சரிப்போம் பக்கத்தில் வர எழுத்து சேர்ந்து வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து மாறும், அதாவது இஃப் ஓ ஃபோவா மாறிடும். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு இஃப்ன்ற உச்சரிப்பு தான் வருது. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு பாருங்க. ஏ லி ஃபண்ட் எலிஃபண்ட். ட்ரோ ஃபி ட்ரோஃபி இது கோஃபியர் கோ ஃபியர் கோ ஃபியர் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி டால்ஃபின் ஃபோன் ஸ்பியர் ஃபோட்டோ ஃபேஸ் கிராஃப் ஃப்ரேஸ். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ஒவ்வொரு வார்த்தையை பிரித்து பிரித்து அதோட உச்சரிப்பு வச்சு நம்ம படிச்சிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நான் படித்து மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் லெசனாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்க போஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்களே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ பிஹெச்க்கு எஃப்ன்ற உச்சரிப்பு தான் வரும். அப்போ ஃபென்டம் இஃப் ஏன்டம் ஃபென்டம் ஃபோன் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃபர் ஃபெசன்ட் ஃபேசன்ட் ஃபெசன்ட் ஃபோனிக் ஃபோனிக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபரோ ஃபரோ இது ஓஹெச் வரும் ஓ அப்படின்ற சவுண்ட் வரும். ஃப்ரேஸ் ஃபியூ ஃபார்மசி இங்க வந்து பிஹெச்க்கு எஃப் சவுண்ட், அப்போ ஃபியூ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஃபிட் நெஃப்யூ ஆர்ஃபன் ஆர்பன்னு சொல்லக்கூடாது ஆர்ஃபன் ஸ்பியர் அட்ஃபோன்ஸ் டொல்ஃபின் எலிஃபண்ட் கோஃபியர் அல்பபெட் amphibian amphibian இது பாத்தீங்கன்னா amphibian amphibian அப்படினு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நம்ம ரிபீட்டடா படிச்சதே நிறைய இருக்கும். சோ graph gopher nymph இங்க பாத்தீங்கன்னா f ஓட முடியும் nymph ni m f nymph face phone phobia phony photo spear trophy. ஸோ பிஹெச் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது. இதுக்கு எஃபோட சவுண்டு இஃப்ன்ற சவுண்டை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இஃப்ன்ற சவுண்டு கூட நமக்கு லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா க்ரா இஃப் இஃபோட முடிஞ்சிடும். இதே ஸ்டார்டிங்கில் வரும்போது இஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் ஏ இஃப் ஓ இஃப் ஆ அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஹெச்சோட பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு உச்சரிப்பு தான் இருக்கும், உங்களுக்கு எஃப் அப்படின்ற உச்சரிப்பு தான் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் நான் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்புகள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது.
ஆனா இதோட உச்சரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 44 உச்சரிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வர உச்சரிப்பு, சில எழுத்துக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 உச்சரிப்பு 4 உச்சரிப்பு அந்த மாதிரி கூட வரும். ஓகேங்களா? சோ 26 எழுத்துனா 26 உச்சரிப்பு மட்டும்தான் கிடையாது, நமக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 44. இதுல வவல்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா 20க்கு மேல நமக்கு வவல்ஸ்லயே உச்சரிப்புகள் வந்து இருக்கு. சோ எழுத்தோட உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிறது ரீடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ ப்ரீவியஸ் லெசன்ஸ் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.